இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2018 ரிலீஸ் ஆன பெப்பர் மின்ட் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். பொதுவாகவே நம்ம ஹீரோயினை பேஸ் பண்ணிருக்கிற படங்களை பாக்கறது இல்ல, பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு ஆக்ஷன் படம், பயங்கரமா இருக்கும். ஆனா ஹீரோ கிடையாது, ஹீரோயின் மட்டும்தான். அதுலயும் ஒரு சாதாரண அம்மா, ஒரு குழந்தைக்கு சாதாரண அம்மா, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்த ஒரு லேடி எப்படி ஒரு ஆக்ஷன் ஹீரோயினா மாறுறாங்க அப்படிங்கறதா இந்த படத்தோட ஸ்டோரி. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு காரை காமிக்கிறாங்க, தனியா நிக்குது, குழுங்குது, உள்ள அப்படியே கேமரா கொண்டு போறாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன் வழக்கத்துக்கு முன்னாடி ஸ்கூல் முடிஞ்சதுமே பொண்ணை கூப்பிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்கா. பின்னாடியே ஒரு வெள்ள வெள்ளையே டிரெஸ் போட்டுட்டு ரெண்டு பேரும் வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க நம்ம ஹீரோயினை. என்னடா என்னடா பஞ்சாயத்து அப்படின்னு பார்த்தா, அவ காரை நிப்பாட்ட வேண்டிய இடத்துல நம்ம ஹீரோயின் காரை நிப்பாட்டிட்டலாம், அதனால அவ திட்டிக்கிட்டே வரா. நம்ம ஹீரோயினும் முடிஞ்சதை பண்ணிட்டு போடி, கம்ப்ளைண்ட் பண்றியா, போய் கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு முடிச்சிடா. ஆனா அவ பண்ணது கொஞ்சம் ஓவரா தெரிஞ்சதுனால நம்ம ஹீரோயினோட பொண்ணு, சின்ன பொண்ணு, அவ என்ன சொல்றான், பேசாம அவ மூஞ்சிலேயே ஒரு குத்து குத்தி இருக்கலாம்ல அப்படிங்கிற, அப்படி எல்லாம் பேசக்கூடாது பெரியவங்களை தப்பு அப்படின்னு சொல்லி பொண்ணை அடக்கிட்டு அப்படியே அங்க வந்து வீட்டுக்கு போறாங்க. அன்னைக்கு நம்ம ஹீரோயினோட பொண்ணோட பர்த்டே. நிறைய பேரை இன்வைட் பண்ணிருக்காங்க ஸ்கூல்ல, பட் ஒருத்தன வரல, இவங்க வீடே காலியா இருக்கு. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா, அந்த வெளவெளேன ஒரு லேடி வந்தா பாத்தீங்களா, அவ இவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவ வீட்டுல தேவையே இல்லாம ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க, ஓசியா சாப்பாடு போறோம்னு சொல்ல எல்லா பயபிள்ளைகளும் அங்க போயிட்டாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு ஒருத்தன வரல. அந்த பொண்ணு ரொம்ப சோகமா இருக்கா. சரி பரவாயில்ல பாப்பா, வா நம்ம வெளியே போலாம், சர்க்கஸுக்கு போலாம், உனக்கு வேணுன்றத வாங்கி கொடுக்குறேன், ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்னு கேட்க, ஆமாங்கிறா. என்ன ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டா, பெப்பர் மின்ட் ஐஸ்கிரீம் வேணுங்கிறா. சரி வாங்கி தரேன் பாப்பா வாப்பா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினோட புருஷனும் போறான். அதே நேரம் அந்த பக்கத்துல ஒரு டானா காமிக்கிறானுங்க, ஒருத்தன கட்டி வச்சு அவன் கழுத்திலேயே வெட்டான். இப்ப செத்து கிடக்கான் பாத்தீங்களா, இவன் வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோயினோட புருஷன் இருக்கான் பாத்தீங்களா, அவனும் இவனும் கொஞ்சம் பழக்கம். இவன் எதுக்கு இப்ப சாகுறான் அப்படின்னு தெரியுமா, இந்த டானு கிட்ட இருக்கிற பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக யோசிச்சிருந்திருக்கானுங்க, லைட்டா தெரியாதனமா பேசி இருந்திருக்காங்க, அதுக்கே போட்டிருக்கானுங்க. இவன் என்ன பண்ணி இருப்பானா, நம்ம ஹீரோயினோட புருஷனுக்கு போன் பண்ணி டானு கிட்ட இருக்கிற அந்த பணத்தை கொஞ்சம் ஆட்டையை போட்டா போதுங்க, நம்ம லைஃப் லாங் செட்டில் யாரும் பேசியிருப்பான். பட் நம்ம ஹீரோ மறுபடியும் போன் பண்ணி, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, குடும்பம் கூட்டின்னு ஆயிடுச்சு, நான் இதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டேன் அப்படின்னு போன்ல திரும்பவும் சொல்லியிருப்பான். ஆனா டானு இதெல்லாம் கேட்கற மைண்ட் செட்லயா இருக்கான், என்கிட்ட இருக்கிற பணத்தை அடிக்கணும்னு யோசிச்சிருந்தாலே அவனை போட்டணும்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட புருஷனை போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் தெரியாம இந்த குடும்பம் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கு, ஒன்னா போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே ரசிச்சு போயிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட பொண்ணு ஆவலா கேட்டா பாத்தீங்களா, பெப்பர் மின்ட் ஐஸ்கிரீம் பிளேவர், அதை வாங்கி கொடுக்குறாங்க. அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் பின்னாடி டிஷ்யூ பேப்பர் வாங்கிட்டு போயிட்டு இருப்பா. புருஷனும் பொண்ணும் முன்னாடி போயிட்டு இருப்பாங்க. அப்ப கார்ல வந்து அந்த குரூப் AK-47 வச்சு டப்ப 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 டப்பன்னு அடிச்சு ரெண்டு பேரையும், அவனை மட்டும் கொண்டாலும் பரவாயில்ல, அந்த குழந்தையும் சுட்டு கொண்டு வரானுங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயினோட கண்ணு முன்னாடியே நடக்குது. அவளுக்கும் அடிபட்டு இருக்கும். ரெண்டு போலீஸ்காரையும் வராங்க, ஒரு போலீஸ்காரன் வயசானவர், இன்னொருத்தவன் யூத். அவன் இந்த பொண்ணை பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட போய் பாக்குறான், உடம்ப பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். போறப்போ நம்ம பொண்ணு, நம்ம ஹீரோயின் சொல்றான், என் புருஷனை கொண்டவங்க யாருன்னு என்னால அடையாளம் காட்ட முடியும் அப்படின்னு சொன்னதுமே இவன் ரொம்ப வேகமா அவங்களை பிடிக்கிறதுக்கான அந்த வேலையை எல்லாம் பாக்குறாங்க. நிறைய பேர் திருவாங்க, எல்லா பேரையும் பிடிச்சி வரிசையா நிக்க வச்சு அடையாளம் பார்த்துட்டு ஒரு நாலு பேரா நிக்க வைப்பாங்க. இதுல உன் புருஷனை கொண்டவங்க எவனா இருந்தா காமி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ கரெக்டா ஒன் பை ஒன்னா ஒரு நாலு பேரை காமிச்சிடறா, பிடிச்சி ஜெயில போறானுங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் வீட்டுல இருக்கும்போது ஒரு லாயர் வரான். யாரோட லாயர்னா, அந்த டானோட லாயர். இங்க வந்து பணம் கொடுத்துட்டு பேசாம அப்படியே மேட்டரை விட்டுருங்க, நீங்களே நிம்மதியா இருக்கணும், நாங்களே நிம்மதியா இருக்கணும் சொல்ல நம்ம ஹீரோயின் கெட்ட வார்த்தையில திட்டி அவனை வெட்டி விட்டுறான். போகும்போது ஹீரோயின் ரொம்பவே மன கஷ்டத்துல இருக்கா அப்படிங்கறதுனால அதுக்காக பெயின் கில்லர் மாத்திரைய வாங்கி தான் வச்சிருப்பா, சாப்பிட்டுருக்க கூட மாட்டான். அதை அவன் பார்த்துறான். கோர்ட்ல கேஸ் நடக்குது. அந்த வக்கீல், இவ கிட்ட இருந்த அந்த மாத்திரை இருக்கு இல்லையா, அதை வச்சு நீ அதை சாப்பிட்டதுனாலதான் நீ மன பிரம்மையில இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் உன்னோட கற்பனை, நீயா கற்பனை பண்ணிக்கிட்டது அப்படி இப்படின்னு சொல்லி கேஸையே குழப்பி விடுறான். ஜட்ஜு அவன் சொல்றதுதான் அப்படியே ஆதாரமே இல்லங்க, பட் நம்புறா, ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், கேஸ் க்ளோஸ், அவங்க எல்லாத்தையும் விடுதலை பண்றேன் அப்படின்னா சுத்தில எடுத்து அடிச்சிடாப்ல. என்னையா ஜட்ஜ் ஐயா இப்படி பேசிவிட்டீங்க, நான் சொல்றேன் நேர்ல பாத்தேன்னு ஏன் பேச்சு கேட்க மாட்டீங்க, அந்தாள் பேச்சு கேக்குறீங்களான்னு காண்டாடுறாரு. அந்த பக்கம் அரசு தரப்பு வக்கீல் ஒருத்தவர் இருப்பார் பாத்தீங்களா, நம்ம ஹீரோயினுக்கு சாதகமா வாதாட வேண்டியவங்க, அவங்க வாதாடவே இல்லைங்க, கம்மு அதுக்கப்புறம்
பேரும் போறாங்க. போய் பார்த்தா ரத்த துளிகள் மட்டும் இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு போயிருக்கா அப்படிங்கிறது தெரியுது. இப்போ பிளாஷ்பேக் முடிஞ்சிருச்சு. சரியா 5 வருஷம் ஆச்சுங்க. அதே போலீஸ்காரே இப்ப வர அவன் நெத்தில அடிபட்ட அந்த தழும்பு கூட இருக்கு. என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தா அண்ணாந்து பாக்குறாங்க. ராட்டணத்துல 3 பேரை கொண்டு தலையில தொங்க விட்டுருக்கா நம்ம ஹீரோயின். இந்த 3 பேருமே நம்ம ஹீரோயினோட புருஷனையும் குழந்தையும் கொன்ன கேஸ்ல கைதாகி அப்புறம் விடுதலை செய்யப்பட்டவங்க. சோ இது அவங்களுக்கு ஒரு டவுட் கலப்பது. பட் 5 வருஷத்துக்கு அப்புறம் அதுவும் இந்த மாதிரியான பெரிய ரவுடிகள் எல்லாம் எப்படி ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் கொல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு டவுட். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் எஃபிஐக்கு ஒரு சின்ன தகவல் கிடைக்குது. செக்யூரிட்டி கேமரால அங்கங்க ஒரு ஃபேஸ் ரெகனைஸ் பண்ற சாஃப்ட்வேர் எல்லாம் செட் பண்ணிருப்பாங்க. அதுல ஒரு சாஃப்ட்வேர் 5 வருஷத்துக்கு முன்னாடி தேடப்படும் குற்றவாளி அறிவிக்கப்பட்ட நம்ம ஹீரோயினை ரெகனைஸ் பண்ணிருக்கு. அவ ஒன்னும் பெருசா தப்பு பண்ணலங்க. வைத்திய ஆஸ்பத்திரியில கொஞ்ச நாள் சேர்க்க சொல்லிருப்பாங்க இல்லையா, அதுல அப்ப அந்த போலீஸ்காரன் அடிச்சுட்டு வெளியே போயிருப்பா பாத்தீங்களா, அந்த கேஸ்ல தெரியாதனமா அந்த சாஃப்ட்வேர் ரெகனைஸ் பண்ணிடுது. இப்ப நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஏகப்பட்ட புல்லட்டுங்க மிலிட்டரியில யூஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு பேக் ஃபுல்லா நிரப்பிக்கிட்டு இருக்கா. காரை மூடிட்டு அப்படியே அங்க இருந்து வெளியே போயிட்டு இருக்கா. இப்போ எஃபிஐயும் நம்ம போலீஸ்காரங்க ஒன்னு சேரானுங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஹேண்டில் பண்ணீங்கல்ல ஒரு ஹைசேவ் கேஸ், அந்த லேடி தான் இப்போ நம்ம சிட்டிக்குள்ள வந்து நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கதா அவ சொல்றா. எப்படி சொல்றீங்க, எப்படி அடிச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி செக்யூரிட்டி கேமரா அவளை ரெகனைஸ் பண்ணிருக்கிறது ஒரு ஒண்ணு. இப்போ 3 பேர் செத்து கிடந்தாங்க இல்ல, அவங்க அந்த கேஸ்ல மாட்டிருந்தாங்க இல்லையா, அது ஒரு காரணம். 2, அதெல்லாம் தாண்டி நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிருக்கானா, இங்க துப்பாக்கி எல்லாம் விக்கிற ஒரு கடைக்குல புகுந்து பெரிய பெரிய கன்ஸ் எல்லாம் ஆட்டே போட்டு போயிருக்கா. அங்க செக்யூரிட்டி கேமரா இருந்திருக்கு, அதுலயும் அவ ரெகனைஸ் ஆயிருக்கா. அவதான் அப்படிங்கறத முடிவு பண்ணிடறானுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கையில ஒரு சுத்தியில வச்சுட்டு நிக்கிறா. நிறைய ஆணியை எடுத்து வந்திருக்கா. அந்த ஆணியை வச்சிருக்கா, முன்னாடி ஒருத்தன் உட்காந்துருக்கான். இவன் மூஞ்சிய நல்லா பாருங்க, யாருன்னு தெரியுதா, காசு வாங்கிட்டு தீர்ப்ப தப்பா எழுதினாரு பாத்தீங்களா ஜட்ஜு, அவர் தான். என்ன யாருன்னு தெரியாதா, 5 வருஷத்துக்கு அப்புறம் உன்னை பழி வாங்க நீ எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. சரி, என் பேரை சரியா சொல்லிட்டேன்னா உன்னை விட்டுறேன் அப்படிங்கிறான். பேர் தெரியல அவனுக்கு. அப்படி அங்க சீன் கட்டாது. இந்த பக்கம் இவங்க பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அங்க ஒரு குத்து சண்டை நெட்ல ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருந்திருக்கும். அந்த குத்து சண்டை ஃபைட்டை பாத்துக்கிட்டு இருக்காங்க. குத்து சண்டையில ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் ஹீரோயின் தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போனாவ தன்னோட குடும்பத்தை அழிச்சவங்களை பழி வாங்கணும் சொல்லி பயங்கரமா ட்ரைனிங் எடுத்திருக்கா. கன் ஃபைட்டு, நார்மல் ஃபைட்டு, கத்தி சண்டை சொல்லி எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு இருந்திருக்கா. இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. பட் இருந்தாலுமே கொஞ்சம் நம்புறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஆனா அந்த துப்பாக்கி கடையில போய் கொள்ளையடிப்பா பாத்தீங்களா, அதுல கிளீனா அவ முகம் ரெக்கார்ட் ஆயிருந்ததுனால எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க அவதான் அப்படின்ட்டு. இப்போ ஜஜ்ஜையா பக்கத்துல அவ என்ன பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்களா, அவரோட கை ரெண்டுலயுமே ஆணி அடிச்சு டேபிளோட சேர்த்து உட்கார வச்சிருக்கா. மூக்கையும் அடிச்சு உடச்சிருக்கா. உன்ன இப்ப உயிரோட எரிக்க போறண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போறா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு டைம் பாம்ப செட் பண்ணி வச்சிருக்கா. பாம் வெடிக்குது, ஜஜ்ஜையா செத்து போறாப்ல. இந்த பக்கம் எஃபிஐயும் போலீஸும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு போன் கால் வருது. அதுல நம்ம ஹீரோயினுக்கு சாதகமா வாதாட வேண்டிய அந்த வக்கீல் சும்மா இருந்தால, அவனு செத்துட்டான், காசை வாங்கிட்டு தீர்ப்ப தப்பா சொன்னார்ல, அவரும் செத்துட்டான், 4 பேர் கொன்னாங்க இல்ல அவங்களும் கொண்டுட்டான், எல்லா பேரும் செத்து போயிட்டாங்க, கேஸ் ரொம்ப பயங்கரமா போகுது, இதுக்கு மேலேயும் அவளை பத்தி வெளியே பேசாம இருந்தா தப்பா போயிடும் சொல்லி அவளை பத்தி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நியூஸ்ல டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. அந்த டானா இப்ப முத தடவை காமிக்கிறானுங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் போதைப் பொருள் எல்லாம் தயாரிக்கிறதுல பெரிய ஆளு, டிஸ்ட்ரிபியூட் பண்றதுலயும் அதை விட பெரிய ஆள் போல. சோ அந்த ஃபேக்டரியா காமிக்கிறானுங்க. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல அவளோட தலைக்கு குறி வச்சிருக்காங்க. தலையை கொண்டு வந்தா 1 கோடி தரேன் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. யாரையோ ஒரு ஆளை வாட்ச் பண்ணிட்டே இருக்கா. அவன் ஒரு இடத்துக்குள்ள போறான், பின்னாடியே இவளும் போறான். வெளியே நிக்கிற 2 பேரை போட்டு தள்ளுறா. கண் எடுத்துட்டு உள்ள போறான். அங்க இருக்கிறவங்களே சும்மா அடி 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 அடிச்சு எல்லாவரையும் தம்சம் பண்றா. ஒருத்தனை விடலங்க, எல்லாவரையும் அடிச்சு தள்ளி கடைசியா ஒருத்த உள்ள வந்தால அவனை மட்டும் உயிரோடு விட்டுட்டு அவன் பக்கத்துல போய், டான் என்னென்ன பிசினஸ் பண்றான், எங்கெல்லாம் அவனுக்கு தொழில் இருக்கு, எங்கெல்லாம் சொத்து இருக்குன்னு எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிறான். அவனை மட்டும் உயிரோடு விட்டுட்டு அங்க இருந்து அவன் போயிடுறா. உயிரோட விட்டான் பாத்தீங்களா, அவன் ஓடி வந்து டானு கிட்ட மன்னிப்பு கேட்கறான். என்னென்ன பண்ண சொல்றீங்க, உயிர் பயத்தை காமிச்சிட்டாவ, வேற வழி இல்ல, நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படிங்கிறான். சரி, அங்க நம்ம கோடிக்கணக்கா பணம் வச்சிருந்தோம்னா அந்த பணம் எல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்டா, அவ எவ்வளோட ஆட்டையப்பட்டு போனா, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாலா அப்படின்னு டானு விசாரிக்கிறான். எடுத்துட்டு போல சார், எல்லாத்தையுமே அவன் எரிச்சிட்டா அப்படிங்கிறான். இப்ப இவங்க ஸ்கெட்ச் போடுறானுங்க. அடுத்து அவ எங்க குறி வைப்பான்னு எனக்கு தெரியும், என்னோட போதைப் பொருள் ஃபேக்டரி பக்கம் தான் வருவா, வரட்டும், அவளை அங்க வச்சு செய்யறோம் அப்படின்னு முடிவு பண்ணிடறானுங்க. நியூஸ்ல நம்ம ஹீரோயின் பத்தி இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆக ஆரம்பிக்குது. பட் கூடவே அவளோட அந்த உண்மையான கதையும் சேர்ந்தே பாஸ் ஆகுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேமிலிய கொன்னவனுங்க, அதனால அவ பழிவாங்க வந்துட்டா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் போக, அவளை எல்லா பேருமே ஹீரோயினா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு புரட்சி தலைவியாவும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் எங்க போயிருக்கானா, அந்த ஃபேக்டரிக்குள்ளேயே போயிருக்கா. ஆனா அங்க போய் பார்த்தா இவளை போட்டு தள்ளுறதுக்காக பாம் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கானுங்க. அது தெரியுது, ஃபேக்டரியில ஒருத்தரும் இல்ல, சம்திங் ராங், நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து தெரிச்சு ஓடுவா. அதே நேரம் எதுக்கு ஒரு மொட்டை மாடியில ஒருத்தன் உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கான், உள்ள இருக்காளா இல்லையான்னு. ஏதோ ஒரு உருவம் சருன்னு ஓடுற மாதிரி தெரிய, உள்ள இருக்காடா பாம் ஆக்டிவேட் பண்றா அப்படின்னு சொல்ல, அவங்களும் கரெக்டா பாம் ஆக்டிவேட் பண்ண, இவ அங்க ஒரு பாதாள சாக்கடை போற மாதிரி இருக்கும், அந்த கதவை திறக்கன்னு சரியா இருக்கும். பாம் வெடிக்குது, ஃபுல்லா எரியுது. போன் காலும் இங்க 911 போலீஸ்காரங்களுக்கு வர ஆரம்பிச்சிருது. எங்கடா ஆக்சிடென்ட் அப்படின்னு பார்த்தா, அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுமே அந்த அட்ரஸா எனக்கு தெரியுமே அப்படின்னு இங்க இருந்து ஓடுறானுங்க இந்த போலீஸ்காரனுங்க. அதுலயும் குறிப்பா அந்த எஃபிஐ லேடி ஒருத்தி இருக்கா பாத்தீங்களா, அவ எனக்கு லைட்டா ஒரு டவுட் இருக்கு, அந்த இடத்துல தான் இருக்கணும், நான் போய் பாக்குறேன் அப்படின்ட்டு போயிடுறா. இப்ப நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. அந்த பாதாள சாக்கடை வழியா அந்த ரோட்டுக்கு நடுவில் வெளியே மேல வரா, எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டா. அங்க ஒருத்தன் காரை ஓட்டிட்டு வருவான், அவன் அடிச்சு போட்டுட்டு அந்த காரை எடுத்துட்டு வேகமா போறான். அதுக்குள்ள இங்க அந்த பாம்பை ஆக்டிவேட் பண்ணி விட்டாங்கல்ல ரெண்டு பேரும், அவங்க டானுக்கு போன் பண்ணி, டான் நம்ம வேலை முடிஞ்சு போச்சு, அவளை சாகடிச்சிட்டோம், எரிச்சிட்டோம், அவளை தப்பிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெரியாம சொல்றாங்க. கார்ல போயிட்டே இருக்காங்க. சரி, நம்ம இடத்துக்கு வாடா, உங்களுக்கு டீட்டு இருக்குடா அப்படின்னு டானும் சொல்லிடுறாரு.
போறாரு ஆனா பின்னாடியே நம்ம ஹீரோயினும் ஃபாலோ பண்ணிட்டு போறதா உங்களுக்கு தெரியல இப்போ நம்ம எஃபி ஏஜென்ட் இங்க நடக்குற அந்த எல்லா தப்புகளுமே பாத்தீங்கன்னா ஒரு இடத்து சுத்தியே நடக்குது இங்க நம்ம ஹீரோயின் நினைச்சா ஒரு ஹாஸ்டல்லயோ ஒரு ஹோட்டல்லயோ ஒரு வீட்லயோ தங்கலாம் அப்படி தங்கினாங்கன்னா எப்படி இருந்தாலும் போலீஸ் இன்ஃபர்மேஷன் போயிடும் சோ ஆப்வியஸ்லி அவ எங்க போய் தங்குவா ரோட்ல ரோட்டோரமா ஏதாவது குடிசை போட்டு இல்ல ரோட்டோரமா ஏதோ ஒரு வண்டியில தான் அவன் தங்கியிருக்க வாய்ப்புண்டு அந்த மாதிரி மக்கள் எல்லாம் அதிகமா அங்க ஒரு ஸ்லம் ஏரியா இருக்கும் அந்த ஏரியால தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கணிப்பு அந்த எஃபி ஏஜென்ட் தேடிங்க வந்துட்டு இருக்கா அங்க இருக்கிற லோக்கல் ஆளுகிட்ட எல்லாம் விசாரிச்சா நம்ம ஹீரோயினா இங்க தேவதை மாதிரி ஒரு சவத்துல வரைஞ்சு கும்பிடவே ஆரம்பிச்சாங்க அவளை ஒரு லீடராவே ஏத்துக்கிறாங்க இந்த பக்கம் வேகமா போய் அந்த ரெண்டு பேர் இருந்தாங்க இல்ல அதுல ஒருத்தனை போட்டுட்டு ஒருத்தங்கிட்ட அந்த வீட்டோட அட்ரஸ் கண்டுபிடிச்சு டான் எங்க இருக்கான்னு விசாரிச்சுட்டு அவனையும் போட்டு தள்ளிட்டு அதே காரை ஓட்டிட்டு போறா இப்போ டானோட வீட்டு பக்கத்துல அவங்க எல்லாம் ஜாலியா சரக்கடிச்சிட்டு இருப்பாங்க பட் நியூஸ்ல ஒரு மேட்டர் வருது ஹீரோயின் அந்த வெடிபூத்துல இருந்து தப்பிச்சு கார ஆட்டைய போட்டு போவா பாத்தீங்களா அதை ஒருத்தன் பாத்திருப்பான் என் தலைவி எப்படி வந்தா தெரியுமா சாக்கெட்ல இருந்து வெளியே வந்தா அப்படியே ஒருத்தனோட கார அடிச்சு போட்டு தூக்கிட்டு போனா பாருங்க அவ மூஞ்சில அப்படியே ரத்த வரி தெரிஞ்சது எவன் வாங்க போறான்னு தெரியலன்னு ஒருத்தவன் பயங்கரமா இன்டர்வியூ கொடுக்க இந்த டானுக்கு தெரிஞ்சு போச்சு இன்னும் ஹீரோயின் சாகலன்னு கார் அப்படியே இந்த டானோட வீட்டுக்கு வருது வெளியே கார் நிக்குது ரெண்டு பேர் கேட்ட ஓபன் பண்றாங்க அவங்களை அங்கேயே ஒரு சுடு கார் மூவ் ஆயிட்டே இருக்கும் நம்ம ஹீரோயின் அப்படியே இறங்கி பின்னாடியே போவா காரையே இவங்க சுட்டுட்டு இருப்பாங்க மித்த ஆளு எல்லாத்தையும் அவசமா சுட்டு தம்சம் பண்றா ஒரு சாதாரண அம்மா அப்படிங்கறத நம்பவே முடியலங்க அவ்வளவு பயங்கரமா ஆக்சனுக்கு எல்லாம் பஞ்சமே இல்லாம ஹீரோ கூட தோத்து போவாங்கன்ற ரேஞ்சுக்கு பயங்கரமா நடிக்கவும் செய்யறா ரொம்ப ஓவர் ஹீரோயிசமாவும் தெரியலங்க எல்லாம் ரியலிஸ்டிக்கா இருக்கு வலிச்சா அழுகதான் செய்யறா அவங்க அடிக்கும் போது அடி வாங்கவும் செய்யறா ஒரு வழியா எல்லா பேரையும் அடிச்சு தள்ளிட்டு கடைசியா அந்த டானை மட்டும் உயிரோட வச்சிருக்கா அவன் பக்கத்துல போறான் என்ன ஞாபகம் இருக்கா என் பேராது உனக்கு தெரியுமா அப்படின்னு அதே மாதிரி கேக்குறா என்ன தாண்டி உனக்கு வேணும்னு கேட்டா எனக்கு நீதி வேணும் அப்படின்னு கேக்குறா இங்க அந்த டானோட பொண்ணு வர அப்பா அப்பா அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே இங்க வர அந்த செகண்ட் இவ டைவர்ட் ஆயிராங்க அந்த சான்ஸ யூஸ் பண்ணி அங்க இருந்து ஒரு கம்பி எடுத்து நம்ம ஹீரோட வயித்திலேயே சதக்க சதக்க சதக்குன்னு குத்திட்டு அவனோட குழந்தையும் தூக்கிட்டு அங்க இருந்து ஓடி போறான் அதே நேரம் போலீஸ் வர சத்தம் கேக்குது சோ அவன் டானு டானோட ஆட்கள் அங்க இருந்து ஓடிறாங்க நம்ம ஹீரோயின் அங்க இருந்து தெரிச்சு ஓடிடுறா அப்புறம் நம்ம ஹீரோயினா ஒரு வீட்டுல காமிக்கிறாங்க ஜென்ரலா இப்படி போய் வீட்டுல இருக்க மாட்டாலே அப்படின்னு பார்த்தா இந்த வீடு வேற யாரது தெரியுமா ஸ்டார்டிங் சீன்ல அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வர வேண்டிய எல்லாத்தையுமே போன் பண்ணி என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லிருப்பா பாத்தீங்களா அவளோட மூக்குலயே ஒரு குத்து ஏன்னா நம்ம ஹீரோயினோட பொண்ணு சொல்லிருப்பா அவ மூக்குல ஒரு குத்து குத்தி இருக்கலாமே இப்ப நிறைவேற்றிருக்கா கட்டி போட்டு வச்சிருக்கா ரெஃபர்ஸ் ஆயிட்டு காயத்துக்கு மருந்து எல்லாம் போட்டுட்டு அன்னைக்கு மட்டும் நீ எல்லா பேருக்கும் போன் பண்ணி பார்ட்டி எங்க நடத்துறோம் அப்படின்னு நீ சொல்லாம இருந்திருந்தா ஓ ஈகோவை காமிக்காம இருந்திருந்தா நாங்க எல்லாரும் வீட்லயே இருந்திருப்போம் இந்நேரம் என் புருஷனும் குழந்தையும் உயிரோட இருந்திருப்பாங்க அப்படின்னு அந்த நிதர்சன உண்மைதானே அதை அவ சொல்றா துப்பாக்கியை காமிச்சதுமே அவ அந்த லேடி உச்சா போறா என்ன மன்னிச்சுக்கோ என்ன மன்னிச்சுக்கோன்னு அப்படியே கால்ல விழாத குறையா கெஞ்சிரா இப்ப நான் வெளியே போவேன் வீட்டை எரிச்சிருவேன் உள்ளே அப்படி நீ எரிஞ்சு சாம்பலா போடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போறா இவ அப்படியே கதர்றா பிளீஸ் 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 ஆனா போற அப்படி சொல்லிட்டு போறவதான் பட் இவ பண்ணதும் அவ்வளவு பெரிய தப்பு இல்லையே சின்னதா ஈகோ அவ எதிர்த்து அவ நினைச்சு பாக்கல இப்படி எல்லாம் போய் நடக்கும்னு சோ அதனால அவளை உயிரோட விட்டுட்டு தான் நம்ம ஹீரோயின் போறா அந்த பக்கம் அந்த யூத் போலீஸ்காரன் இருக்கல அவனுக்கு நம்ம எஃபி ஏஜென்ட் போன் பண்ணி ஹீரோயின் இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சு வாங்க அப்படின்னு கூப்பிட இவனு வரா நம்ம ஹீரோயின் யூஸ் பண்ணி இருந்த அந்த வேன் உள்ள இருந்த கன்னு எல்லாத்தையுமே பாத்துறானுங்க இவங்க தான் தங்கியிருக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்துல அவ வருவா அவளை நம்ம கையங்கலமா பிடிச்சிடலாம் எஃபி எல்லாருக்கும் கால் பண்ணு நானும் போலீஸுக்கு கால் பண்ண அப்படி எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது இந்த பயபுல நம்ம எஃபி ஏஜென்ட சுட்டு கொன்னுறான் இவ்வளவு சுட்டு கொள்றத பார்த்தா நமக்கு எல்லாம் எப்படி தோணுதுன்னா நம்ம ஹீரோயினுக்கு அப்ப இவன் உள்ள இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்றது இவன் தானோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது அப்படியே போற வழியிலேயே போன் எடுத்து போன் பண்றான் நம்ம ஹீரோயினும் எப்படியோ தட்டு தடுமாறி ஒரு வழியா இந்த ஏரியா பக்கம் வந்துடுறான் வேன் பக்கம் வரலங்க முன்னாடியே ஒரு இடத்துல விழுந்து கிடக்கா இப்போ டானோட ஆளுக மொது 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 மொதுனு வந்து இந்த இடத்துல இறங்குறானுங்க எல்லா வேறையுமே போன் பண்ணி கூப்பிட்டது வேற யாரும் கிடையாது இந்த போலீஸ்காரன் தான் ஆக்சுவலா இந்த போலீஸ்காரன் நம்ம ஹீரோயினுக்காக வேலை பாக்குறான்னு பார்த்தா இந்த டானுக்காக வேலை பார்த்திருக்கான் காசுக்காக வேலை பார்த்திருக்கான் எஃபி ஏஜென்ட கொன்னுட்டு டானை இங்க வர சொல்லி டானோட கையாலேயே நம்ம ஹீரோயினை சாகடிக்கணும் அப்படிங்கிறது தான் இவனோட பிளான் ஒரு வழியா நம்ம ஹீரோயின் லைட்டா எந்திரிக்க அதே பில்டிங்ல ஒருத்தன் தேடி வர அவனோட தலையிலேயே ஒரு டின்னர் தூக்கி போட்டு அவனை மட்டையாக்கிட்டு அவன் கையில இருந்து துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு அவங்க கிட்ட ஒரு இது அதுக்கு பேர் என்னது பாம் இருக்கும் அதையும் எடுத்துறா ஒரு பிளான் பண்றா அதுக்குள்ள அவன் என்ன பண்ணிருக்கான் அவங்க ஆளுக்கு ரேடியோ வாக்கி டாக்கில வந்து போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறா இந்த பில்டிங் குள்ள போறேன் அப்படின்னு அவனோட ரெஸ்பான்ஸ் வராதனால அவனை தேடி ஒரு மூணு பேர் வரானுங்க வந்து பார்த்தா அந்த அடியால அப்படியே கீழே மயங்கி கிடக்கிற மாதிரி தெரியுது என்னடா மயங்கி கிடக்கானே அப்படின்னு அவனோட பாடியை லைட்டா திருப்ப அவன் பாடிக்கு கீழேயே அந்த பாம செட் பண்ணி வச்சிருப்பா கரெக்டா அது வெடிக்க அவங்க மூணு பேரும் அங்க செத்து போறானுங்க சுத்தி வெளியே இருக்கிற ஆளுக கொஞ்சம் கொஞ்சமா பயப்படுறானுங்க இப்ப நம்ம ஹீரோயின் வாக்கி டாக்கில இங்க இருக்கிற எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்றா ஒழுங்கா அந்த டானை விட்டுட்டு எல்லாரும் ஓடிருங்க அப்படி இல்லன்னா உங்க எல்லாரையுமே நான் சுட்டு கொண்டுருவேன் அப்படின்னு மிரட்ட நீ பேசுறதுலயே தெரிஞ்சிடி நல்லா அடிபட்டுச்சு உன்னால தாக்கு பிடிக்க முடியாது என் கையால நீ சாக போற அப்படின்னு அந்த டானு மிரட்டான் அந்த பக்கம் போலீஸ்காரங்க என்னதாண்டா பண்றது அப்படின்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கும் போது நியூஸ்ல ஒரு மேட்டர் வருது என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் லைவ்ல போயிருக்கா நான் அந்த இடத்துல இருக்கேன் என் ஃபேமிலிய கொன்னவனுங்க இப்ப என்னையும் கொள்றதுக்காக வந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு அந்த கேமராவை எடுத்து காமிக்கிற மொபைல் கேமரால அங்க நடக்கிற எல்லாத்தையும் காமிக்கிறா பாரு அடியாலோட வந்திருக்கா அதுலயும் போலீஸ்காரனா இருக்க வேண்டிய ஒருத்தவன் பொறுக்கி மாதிரி டானுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கான் அதையும் நீங்க பாருங்கன்னு எல்லாத்தையும் லைவ்ல டிவியில சொல்ல பிரேக்கிங் நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு போலீஸ்காரங்க பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வேகமா வந்துட்டு இருக்காங்க ஆனா டான் இப்ப என்ன பண்றான்னா அங்க இருந்து ரெண்டு சின்ன பசங்க சின்ன குழந்தைங்க அதுல கொண்டு வந்துச்சுட்டு இப்ப பத்துன்றதுக்குள்ள நீ வெளியே வரலனா ஒவ்வொரு ஆளும் நாங்க சுட்டு கொண்டுடுவோம் சொல்லி ஒரு குழந்தைய முன்னாடி உட்கார வச்சு பின்னாடி தலையில கண்ணை வச்சுட்டு மிரட்டுறான் ஒன் டூ த்ரீன்னு என்ன ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் நான் வந்து தொலைறா அவளை விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பிக்கிறா
ரொம்பவே நல்ல மனசு அவளுக்கு. அவ வந்ததுமே அந்த பொண்ண விட்டுறானுங்க. நம்ம ஹீரோயின் லைட்டா அவங்கிட்ட வம்புலுக்குறா. என்ன எப்படி சுட்டுக்கொள்ள போறியா, கத்தியால குத்தி கொள்ள போறியா, இல்ல உங்க ஆளுகள் எல்லாம் வச்சு என்ன அடிக்க சொல்ல போறியா அப்படின்னு கேட்க, வெறுப்பேறி உனக்கு எதுக்கு அடிக்கிறது ஆளு, நான் ஒரு ஆள் போதும் டி அப்படின்னு இவன் திரும்ப அடிக்க ஆரம்பிக்கிறான். லைட்டா ரோல் ஆயிடுச்சோ, ஓகே உன்ன அடி அடி அடிச்சு அணு அணுவா சித்திரவதை பண்ணி கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கா. நம்ம ஹீரோயின் அடி வாங்கிட்டே தான் இருக்கா. அங்க ஒரு ஓரமா துப்பாக்கி கிடைக்கும். அந்த துப்பாக்கியை பாத்துற அந்த துப்பாக்கியை எடுக்கணும், பட் துப்பாக்கி பக்கத்துல போக முடியல. பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கா. பக்கத்துல இருக்க அந்த டட்டி போலீஸ் இருக்கான்ல, அவன் வான் பண்றா சீக்கிரம் மேட்டர் முடிப்பா கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, இருடா நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் சாடிப்பேன்னு சொல்ல, அதே நேரம் போலீஸ் ஹெலிகாப்டர் உட்பட எல்லாத்துலயும் வந்துடுறாங்க. இதுக்கு தாண்டா உங்ககிட்ட சும்மா வம்புழுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னதுமே அவன் கொஞ்சம் டைவர்ட் ஆக கன் எடுத்துட்டு இவ ரெடியா இருக்கா. டானோட ஆளுகள் எல்லாம் போலீஸோட சத்த கேட்டதும் அங்கிருந்து தெரிச்சு ஓடிடுறான். நம்ம டட்டி போலீஸ் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பைபிள் மட்டும் நான் போலீஸ் நான் போலீஸ் நான் போலீஸ் அப்படின்னு பேட்ச் எடுத்து காமிச்சுட்டே இருப்பான். இவன் என்ன நினைச்சான், டான் என்ன நினைச்சான், இந்த போலீஸ் தான் போன் பண்ணி எல்லா பேருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு நீ தான் போட்டு கொடுத்தேன் அந்த போலீஸ சுட்டு கொண்டுறா. இப்படியே ஓடி போயிட்டே இருக்க ஒரு இடத்துல டானும் நம்ம ஹீரோயினும் நேருக்கு நேரா மீட் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் அவன் அடிச்சு போட்டுட்டு கையில துப்பாக்கி வச்சு சுட்டு கொள்ள பாக்க, அதே நேரம் போலீஸ் சுத்தி நிக்கிறாங்க. இங்க நம்ம வயசான போலீஸ் வரான். நல்ல வந்தாவன், பிளீஸ் நீ எதுவும் பண்ணிடாத, உனக்கு நிறைய ஒரு ரசிகர் படையே வந்துருச்சு, நீ பண்றதெல்லாம் நல்லதுதான், பட் இவனையாவது சட்டத்தின் பார்வையில விட்டுரு, அவனை கண்டிப்பா நாங்க தண்டனை வாங்கி கொடுப்போம் சொல்ல, ஏற்கனவே அந்த வாய்ப்பு கொடுத்தேன் பட் நீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்க, இனிமே நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கையில இந்த துப்பாக்கியை வச்சு இந்த டானோட நெத்தி போட்டுலயே சுட்டு கொள்றா. போலீஸ்காரன் சும்மா இருப்பானா, அவனு டப டப டபன்னு சுட்டுறானுங்க. ஆனா அந்த செகண்ட்லயும் கீழே விழுந்து செத்து போயிருப்பா அப்படின்னு பார்த்தா அங்க இருந்து அவளே எஸ்கேப் ஆயிட்டா. ஆனா இந்த வயசான போலீஸ் கிளீனா தெரியுது அவ எங்க போக வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உடம்புல குண்டடி எல்லாம் பட்டிருக்கு. அவனும் ஒரு இடத்த தேடி வரான். எங்க வரான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட புருஷனையும் பொண்ணையும் புதைச்சிருப்பாங்க இல்ல அந்த மயான பூமிக்கு வரா. பின்னாடியே நம்ம வயசான போலீஸும் வந்துடுறான். என்ன நிம்மதியா சாகாது விடுங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றான். அவ்வளவு ஈஸியா உன்னை சாக விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் டீம் எல்லாம் வர சொல்லி நம்ம ஹீரோயினா காப்பாத்துறான் அந்த வயசான போலீஸ். அப்படியே அங்க சீன் கட்டாது. கொஞ்ச நாள் ஆகுது. நம்ம ஹீரோயினை ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு சட்டப்படி தண்டனை கொடுப்போம் அப்படின்னு ஒரு பெரிய போலீஸ் உயரதிகாரி இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இங்க நம்ம வயசான போலீஸ் வராரு. வெளியே செக்யூரிட்டிக்கு ஒரு போலீஸ்கார் இருக்கல, போய் ஏதாவது டீ சாப்பிட்ட வப்பா அனுப்பிச்சு வச்சுட்டு உள்ள போய் நம்ம ஹீரோயினை பார்த்து பேசுறாரு. நீ இந்த சிட்டிக்குள்ள வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு ட்ரக் இங்க எங்கேயுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகலங்க. எல்லா ட்ரக்குமே கம்ப்ளீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்க முடிஞ்சிருது. யாரால, நம்ம ஹீரோயினால. ஏன், ஏன்னா அந்த ஃபேக்டரியை அழிச்சிட்டா, பணத்தை எல்லாத்தையும் எரிச்சிட்டா, இங்க கூட்டத்துல இருந்த நிறைய பேரை சுட்டு கொண்டுட்டா. சோ அந்த போதைப் பொருட்கள டிஸ்ட்ரிபியூட் பண்ற அந்த செயின் அங்கங்க அறுபட்டு கிடக்குது. இதெல்லாம் எங்களால முடியாது, ஒன்னால முடிஞ்சது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கை குலுக்கிட்டு போறான் அந்த போலீஸ்காரன். உனக்கு மக்கள் கிட்ட மட்டும் இல்ல, எங்க மாதிரி போலீஸ்காரங்க கிட்டயும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போறான். அப்படி போன பின்னாடிதான் தெரியுது, கை குலுக்கும் போதே நம்ம ஹீரோயினை கை விலங்கு போட்டு அந்த பெட்டோட சேர்த்து கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கை விலங்குக்கு தேவையான திறக்கிறதுக்கு தேவையான அந்த சாவியை கொடுத்துட்டு போயிருக்காப்ல நம்ம வயசான போலீஸ் எதிர்பார்க்கல. அப்படியே நம்ம ஹீரோயினை அவுத்துட்டாங்க, இருந்து எஸ்கேப் ஆற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த ஆட்டம் தொடரும் நினைக்கிறேன். மேபி பார்ட் 2 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. தேங்க்யூ.